எனக்கான ரெசிபி வந்து அவல் ஸ்வீட் அவல். ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹாஃப் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து தேங்காய் துருவல் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டவுடனே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எடுத்து போட்டுட்டு அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணவுடனே ஒரு ஸ்வீட் அவல் ரெடி. நான் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை போடலை, அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஸ்வீட் அவல் ரெடி. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் 4 ரெசிபி அவல் வச்சு நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்பிட்டுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு 2 ரெசிபி வந்து நேற்று போட்டிருந்தேன், இன்றைக்கி செகண்ட் ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ அவல் கேசரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து அரை கப்பு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். வறுத்துட்டு நல்லா பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறமா ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அவளையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா உங்களுக்கு என்ன கலர் பவுடர் வேணுமோ அந்த கலர் பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் பவுடர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் சுடு தண்ணியோட ஏலக்காய் தட்டி போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கெட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சூடான கமகமன ஒரு அவல் கேசரி ரெடி. அப்படியே நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் போட்டுட்டு சூடாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரவா கேசரி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு அவல் கேசரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கு இல்லையா? இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.